வணக்கம். இப்போ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போன்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய லெவல்ஸும் வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம க்ளோசிங் ப்ரைஸையும் அதே மாதிரி பிரேக் அவுட்டையும் யூஸ் பண்ணி கமாடிட்டியில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த க்ளோசிங் ப்ரைஸையும் பிரேக் அவுட்டையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈக்யூட்டியில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து கமாடிட்டியில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ கமாடிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு விஷயமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஈக்விட்டியில் பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு டைமிங் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கமாடிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கமாடிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 15 மினிட்ஸ் டைமிங் தான் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் 15 மினிட்ஸ் தான் வந்து கொஞ்சம் வந்து அந்த கேண்டில்ஸ்டிக் அப்சர்வேஷனுக்கும் அந்த பிரேக் அவுட்டுக்கும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சரி, இது எப்படி வந்து இந்த 15 மினிட்ஸ் வச்சு அந்த க்ளோசிங்கும் பிரேக் அவுட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து பார்க்கலாம். நிறையா வந்து நம்ம ஈக்விட்டி வீடியோவில் போன வீடியோலேயே வந்து பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஈக்விட்டியில் எப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கு, எப்படி வந்து இதில் வந்து இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி இதில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது கமாடிட்டியில் வந்து சில்வரில் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். சில்வரில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்ன சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ப்ரைஸ்னால் ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆச்சுல, அதோட விலையை வச்சு தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இது வந்து ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேலேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், இதான் வந்து 11th February. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசிங் வந்து இங்கே வந்து ஆயிருக்கு, 39,870 அதுக்கிட்ட வந்து ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ரெஃபரன்ஸ் காண்டி நான் அதை ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதான் வந்து 11th February க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது 39,869. ஓகேங்களா? அரவுண்ட் 11:45 வந்து இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேயில் ஃபஸ்ட்டு கேண்டில்லே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த க்ளோஸ் ப்ரைஸ் வந்து க்ராஸ் ஓவர் இருக்குது. நான் வந்து சொல்லியிருக்கேன்ல முன்னையே, இந்த க்ளோஸ் ப்ரைஸ்லாம் வந்து எப்போ வந்து க்ராஸ் ஓவர் ஆகுதோ அந்த கேண்டிலை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ளோஸ் ப்ரைஸ் இந்த பிளாக் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஸ் ஓவர் வந்து நடந்துருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39,971 ஓப்பன் ஆகி அங்கேருந்து வந்து கீழே வந்து 864 வரைக்கும் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் லைன் வந்து 869 வந்து கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் இந்த கிராஸ் ஓவர் நடந்து இந்த ஃபுல் கேண்டில் இந்த ஃபுல் 15 மினிட்ஸ் 15 நிமிஷமும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலுடைய ஹை என்ன, அதாவது இந்த கேண்டிலோட ஹை என்ன, அடுத்து இந்த கேண்டிலுடைய லோ என்னன்றதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ஹை ரேஞ்சு இல்லாட்டி இந்த லோ ரேஞ்ச் இது எப்போ பிரேக் அவுட் ஆகுது, அதாவது எப்போ இது வந்து அடுத்து வந்து எப்போ வந்து இது வந்து கிராஸ் ஆகி வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கேண்டில்லே வந்து பிரேக் அவுட் ஆகி லைன் வந்து கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. இந்த கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் மினி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கீழே வந்து கிராஸ் ஓவர் ஆகி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல் பண்ணணும். அட் த சேம் டைம் இப்போ இந்த ஹை கிராஸ் ஓவர் ஆகி மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் இதில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து க்ளோசிங் வந்து ஆயிருக்கு. ஸோ இதில் க்ளோசிங் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேல வந்து ஓப்பனிங்கும் வந்து க்ளோசிங் ப்ரைஸில் தான் வந்து ஓப்பன் வந்து ஆயிருக்கு. ஸோ நம்ம அதோட ஃபஸ்ட்டு கேண்டில் இதையே வந்து ஹையாகவும் எடுத்துக்கலாம், அடுத்து லோ வந்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ வந்து 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து லோ. ஸோ இந்த லோவை வந்து இந்த ஹை அண்ட் லோவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணதுக்கப்புறம் எது பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே தான் வந்து லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கீழே பிரேக் ஆகிருந்துச்சுன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் செல்லிங் வந்து போயிடணும். ஸோ நம்ம இன்றைக்கி சில்வர் மினியை செல் பண்ணியிருப்போம். ஸோ இன்ட்ராடேல நமக்கு அன்றைக்கி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து கீழே வந்து போயிருக்கு. ஸோ உங்களால் நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க வந்து முடியும். ஸோ ப்ரீவியஸ் டே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இதில் ஹை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ்லேயும் போகலாம். கமாடிட்டியில் மட்டும்தான் வந்து இது வந்து கொஞ்சம் பாசிபிள், கொஞ்சம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரிவர்ஸ்லேயும் வந்து ஈக்விட்டியில் வந்து ரிவர்ஸையும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் அதில் வந்து நான் ரிவர்ஸ் போகிறத பற்றி சொல்லவே இல்லை. கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப அதிகம், நைட்டு 11 o'clock வரைக்கும் நடக்கிறதுனால டைமிங் ரொம்ப அதிகம்ன்றனால ரிவர்ஸும் வந்து இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் ரிவர்ஸும் வந்து இதில் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு வந்து 330 இந்த டயத்தில் தான் வந்து ஆக்சுவலி கிராஸ் ஓவர் வந்து நடந்திருக்கு. அதாவது ஓஹோ உங்களுக்கு ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து டச் ஆயிடுச்சு. ஓகே ஃபஸ்ட் கேண்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டச் ஆயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட் கேண்ட் டச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹை வந்து மார்க் பண்ணியிருப்போம், அடுத்து இதான் வந்து லோ. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு லோ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து செல்லிங் போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அன்றைக்கி வந்து சில்வரில் வந்து செல்லிங் போயிருப்போம். நமக்கு அன்றைக்கி வந்து நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னொரு என்ட்ரியும் கொடுத்துருக்கு. அதாவது செல்லு வந்து பிரேக் பண்ணி கீழே பிரேக் பண்ணி நம்ம அன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஓகே ரெண்டாவது என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹை மார்க் பண்ணியிருக்கோம்ல இதுவும் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மேலே வந்து போயிருக்கு. ஸோ அன்றைக்கி நீங்கள் ரெண்டாவது என்ட்ரிலையும் வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ இது கமாடிட்டியில் மட்டும்தான் வந்து ரிவர்ஸ் என்ட்ரியும் வந்து போகலாம். ஏன்னா மார்க்கெட் ஈவினிங்க்கு அப்புறமும் இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து ரிவர்சல் வந்து ஈவினிங் மேலே தான் வந்து நடக்கும். ஆஃப்டர் ஒரு 4 o'clock 3 o'clock அப்புறம் தான் வந்து ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிறனால ரிவர்ஸ் ட்ரெண்ட்ஸு இன்வெஸ்டர்ஸ் வேறு இன்வெஸ்டர்ஸும் உள்ளே வரனால. ஸோ நமக்கு அந்த டயத்தில் ரிவர்ஸ்லையும் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரிவர்ஸ் மார்க்கெட்டும் நீங்கள் அதில் அப்சர்வ் பண்ணி பண்ணல உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ 2-3 என்ட்ரி கூட எடுக்க முடியும் உங்களால் கமாடிட்டியில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணல. ஸோ ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். இதான் ப்ரீவியஸ் டே, இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து இதுவாயிருச்சு. இதான் ஹை, ஸோ ஹை டச் ஆகாது. இதான் வந்து லோ. லோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ லோ பிரேக் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9:45 AM போல் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ உங்களால் அன்றைக்கி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் சில்வரில். ஸோ ப்ரீவியஸ் டே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து உங்களுக்கு வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஹை, இதான் வந்து லோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ தான் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம அன்றைக்கி வந்து செல்லிங் வந்து போயிடுவோம். ஸோ நம்ம அன்றைக்கி செல்லிங் போயில நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து சில்வர் மினியில் வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸை வச்சு வச்சு அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டிலே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதான் ஹை, இது ஹை பார்த்திங்கன்னா 662 கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 740 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ உங்களால் ஒரு 80 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஓகே இது சில்வர் மினியில் பார்த்தோம். வேறு ஸ்டாக்ஸ்லேயும் வந்து பார்க்கலாம். இதான் வந்து நேச்சுரல் கேஸு, இது இன்னும் ட்ரேடிங்கில் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ இது ஃபஸ்ட் கேண்டில் வந்து டச் ஆகிருக்கு உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து. ஸோ இது டச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹை வந்து இதுதான் மார்க் பண்ணிக்கோங்க, லோ வந்து இது மார்க் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஹை லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து செகண்ட் கேண்டில்லே வந்து லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ லோ பிரேக் ஆயிருந்தா நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் செல்லிங் வந்து போயிடுவோம். ஸோ செல்லிங் போய் நம்ம இன்றைக்கி நேச்சுரல் கேஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆயிருக்கு. ஸோ க்ளோஸான இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டச்சே ஆகலை. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கும் ப்ரீவியஸ் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இதில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டிலில் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இதோடைய லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க, இதான் வந்து லோ. அடுத்து ஹை மார்க் பண்ணிக்கோங்க, இதான் வந்து ஹை. ஸோ இந்த ஹை லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு வந்து 6 PM வந்து உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ இதில் ஹை பிரேக் அவுட் ஆனதுனால நம்ம வந்து பை பண்ணியிருப்போம் நேச்சுரல் கேஸ். ஸோ பை பண்ணி இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணி வந்து பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் டே வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. ஃபஸ்ட் கேண்டில்லே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஹைட்ட பிரேக் ஆகலை. ஸோ லோ கிட்டே தான் வந்து பிரேக் ஓவர் ஆயிருக்கு. ஸோ லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12:15 PM கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்போ வந்து செல்லிங் போயிருப்போம் லோ பிரேக் ஆனதுனால, நம்ம அன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருப்போம். வேறு எதுலேயும் பார்க்கலாம். ஜிங்க்கு இது இன்னும் ட்ரேடிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ ஜிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸு ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் கேண்டிலில் பிரேக் ஆயிடுச்சுன்னா அதோட ஹை மார்க் பண்ணிடுங்க, லோ மார்க் பண்ணுங்கள். ஹை பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆயிருக்கு. லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம செல்லிங் போயிருப்போம், நம்மளால் ப்ராஃபிட்ஸ் எடுத்துருக்க முடியும். இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் உங்களால் அன்றைக்கி வந்து எதுவும் டச் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த க்ளோசிங் ப்ரைஸை கிராஸ் ஓவர் வந்து ஆயிடணும். இது ஆனால் தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணி இதில் வந்து இது பண்ணணும். இது எதுவுமே கிராஸ் ஓவர் வந்து ஆகலை. ஸோ கிராஸ் ஓவர் ஆகாதனால நம்ம இன்றைக்கி வந்து என்ட்ரி போயிருக்க மாட்டோம். கேப் அப் கேப் டவுன்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நோட் பண்ணக்கூடாது. நமக்கு அந்த க்ளோஸ் ப்ரைஸ் கிராஸ் ஆகணும், கிராஸ் ஆகிற கேண்டில் ஸ்டிக்கை வந்து ஹைலோ வந்து நோட் பண்ணணும். அது பண்ணையில் தான் வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோஸு. இதில் க்ளோஸிலோட ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ ஹை இதுதான், அடுத்து லோ வந்து இது தான். ஸோ இதான் வந்து ஹை அண்ட் லோ. இதில் லோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு வந்து ஜிங்க் வந்து நல்லா கீழே வந்திருக்கு. ஸோ உங்களால் அதில் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து க்ளோசிங்கு ஹை லோ இது மார்க் பண்ணி மார்க் பண்ணி இதை வச்சு வச்சு நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கலாம். ஈவன் காப்பரில் கூட பார்க்கலாம். இப்போ காப்பரில் பார்த்திங்கன்னா கூட இதான் வந்து ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோசிங். ஃபஸ்ட் கேண்டில் இதுவாகிருக்கு. ஸோ இதான் ஹை, இதான் லோ. ஸோ லோ பிரேக் ஆகி நம்ம அன்றைக்கி வந்து செல் பண்ணியிருப்போம், ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். இதில் இது போக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இது போக நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து பண்ணிக்க முடியும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.